ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8 விதமான சாத வகைகள் தாங்க செஞ்சுருக்கோம். இது நம்ம குழந்தைங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட் சாதம் செய்யலாம். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் சாதத்துக்கு வந்து நான் இந்த சைஸ் பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் சாதத்துக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுடலாங்க. 1 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட்டு. இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், இந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும். அப்போ தான் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மிலே வச்சு மூடி வச்சிடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மிலே வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சாப்பாடு போட்டுக்கலாம். டம்ளர் சாதம் எடுத்து வச்சுருக்கீங்க, பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி போட்டால் தான் அரிசி உடையாது. நம்ம இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பராக சூப்பராக பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து புதினா சாதம் தாங்க செய்கிறோம். வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புதினா சாதம் செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4 மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இஞ்சி தூண்டுகள் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். புதினா சாதம் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கீங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். புதினா சாதம் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஜீரா சேர்த்துக்கலாங்க. இது பொரியட்டும். 2 இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வேர்க்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால புதினா சாதம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
அப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாங்க. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு தான் வடைச்சி வச்சுருக்கேன், அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புதினாவோட பச்சை சுமல் போகிறதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா புதினாவோட பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிருச்சுங்க. நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆள் சாப்பிட்றது மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ சாதத்தோட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு அடுத்து வந்து ஹெல்த்தியான கேரட் சாதம் தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேரட் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது வெடிக்கட்டும். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை சுமல் போடுறது வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இவ்வளோதான் மசாலா. இப்போ இவ்வளோதாங்க மசாலா ஐட்டம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா ஒரு பச்சை சுமல் போகிறது எழுதி வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை மசாலாவோட பச்சை சுமல் போகிறது எழுதி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. மசாலாவோட பச்சை சுமல் போயிடுச்சு. நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆள் சாப்பிட்றது மாதிரி சாதம் எடுத்து வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இந்த சாதம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்ப கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேரட் சாதம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாங்க.
கேரட் நல்லா வதங்கிருச்சுங்க. கேரட் இருக்கிறது கூட தெரியல பாரு, பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மல்லி இலைகள் சேர்த்தாச்சு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது சாப்பாடு சாதம் எல்லாம் கிளறியாச்சுங்க. சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு வந்து நான் 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம கேரட்லாம் சீவுவோம் பாருங்கள், அந்த இதில் வச்சு உரசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சுங்க. நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு, பொடியாக நறுக்குன்னு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 இன்ச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்தா நெல்லிக்காய் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்றது மாதிரி பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேங்க, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் எல்லாம் போட்டாச்சுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பரான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது அடுத்து வந்து பூண்டு மிளகு சாதம் செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சாதம் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கீங்க. எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. 1 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. 10 பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக செய்யுங்க, பூண்டு மிளகு சாதத்துக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது 2 நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் வதங்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
ஆல்ரெடி சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டோட பச்சை சுமல் போகிறது எப்படி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சுங்க, நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருலாங்க, அப்போ தான் இந்த மிளகு பூண்டு எல்லாம் சாதத்தோடு செட் ஆகும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி விட்டுடலாம். இப்போ சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு, இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த சாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு சாதம் தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை துண்டுகள் 2 சேர்த்துருக்கேங்க. 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 4 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். 1-2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா பொரியட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரிஞ்சிருச்சுங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை சுமல் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை சுமல் போயிடுச்சுங்க, நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும். பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க, ஓரளவு வெந்துருச்சு. நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை சுமல் போட்டுங்க. இந்த மசாலாவோட பச்சை சுமல் போகிறது எழுதி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடலாம், அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் நல்லா வதங்கி பச்சை சுமெல்லாம் போயிடுச்சுங்க, நம்ம சாதம் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் தூவிட்டுலாம். இப்போ
இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பராக உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சாதம் தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் சாதம் செய்ய போகிறோங்க. முட்டைக்கோஸ் சாதம் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது பொரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை சுமை போட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். நான் இந்த கோஸை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீன் பீன்ஸ் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, இது உங்கள் விருப்பம்தான். இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுறலாங்க. இந்த கோஸ் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வணங்கி வரட்டும். அப்புறம் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். கூடயே இந்த பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால, இந்த பட்டாணி வேகிறதுக்காக தாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கோஸ் மட்டும் சேர்த்தா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 1-2 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கோஸ் நல்லா வதங்கிடுச்சுக்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கீங்க, இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயேவும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. முட்டைக்கோஸ் சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் தூவி விட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதம் செய்கிறதுக்கு நான் 1 மாங்காய் எடுத்திருக்கேங்க. இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மாங்காய் தோல் சீவியாச்சுங்க. இதை நம்ம சீச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா துருவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம மாங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெந்தய பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது பொரியட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருக்குங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம்.
லைட்டாக வேர்க்கடலை கடலை பருப்பு எல்லாம் நல்லா சிவந்து வரட்டும். அதை எழுதி நம்ம வறுத்துக்கலாம். நல்லா சிவந்து வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிவந்துருச்சுங்க. நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருந்தா மாங்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மாங்காய் நல்லா வதங்கட்டும், அப்புறம் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் நல்லா எண்ணெயிலையும் வதங்கி வரட்டுங்க, அப்புறம் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாங்க. இந்த சாதத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.